சவக்கடல் என்னும் நீர்நிலையானது மேற்கு கரை இஸ்ரேல் மற்றும் யோர்தான் ஆகியவற்றின் எல்லையில் பெரும் பிளவு பள்ளத்தாக்கில் யோர்தானிய பகுதியில் அமைந்துள்ளது இது ஐம்பது கிலோமீட்டர் நீளமானதும் பதினைந்து கிலோமீட்டர் ஆகும் இந்த கடலில் மீன் போன்ற எந்த உயிரினமோ அல்லது எந்த வகை தாவரங்களோ இல்லை ஒருநாள் இந்த சவக்கடலின் ஓரமாக நடந்து சென்ற ஒருவன் தடுமாறி ஆழமான தண்ணீரில் விழுந்துவிட்டான் அவனுக்கு நீந்த தெரியாததால் பயம் அவனை ஆட்கொண்டது மூழ்கி விடுவோமோ என்ற பயத்தில் கைகளையும் கால்களையும் பயங்கரமாக இங்கு மங்குமாக அடித்துக் கொண்டிருந்தான் சிறிது நேரத்திற்கெல்லாம் முற்றிலுமாய் களைப்படைந்து இனி தன்னால் எதுவும் செய்ய இயலாது என்ற நிலைக்கு வந்துவிட்டான் தேவனிடத்தில் உதவிக்காக வேண்டிக்கொண்டு மரணத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான் களைத்து போய் அமைதலாக தண்ணீரின் மேல் படுத்திருந்தவன் மூழ்காமல் மிதக்க ஆரம்பித்தான் தன்னுடைய பயத்தில் சவக்கடல் முழுவதும் உப்பினாலும் மற்ற வேதியியல் பொருட்களினாலும் நிறைந்த அடர்த்தியான தண்ணீரை உடையது என்பதையும் அந்த தண்ணீரில் ஒருவன் அசையாமல் படுத்திருந்தால் உடனே தண்ணீரின் மேற்பரப்பிற்கு தானாகவே வந்துவிடுவான் என்பதையும் அறவே மறந்துவிட்டான் அவன் செய்ய வேண்டியதெல்லாம் தண்ணீரின் மேல்நோக்கி அழுத்தும் விசையால் தன்னை நீரின் மேற்பரப்பிற்கு கொண்டு வந்துவிடும் என்று நம்ப வேண்டியதுதான் நம் வாழ்க்கையிலும் நாம் எதிர்பாராத கடல் போன்ற ஆபத்தில் அகப்பட்டாலும் பயந்து பதட்டத்தோடு செயல்படாமல் கர்த்தரை முழுமையாக நம்ம கற்றுக்கொள்ளும் போது அவரே நம்மை பத்திரமாக அந்த ஆபத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார் விசுவாசிக்கிறவன் பதறான் என்றும் அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்றும் வேதம் நமக்கு கூறுகிறதல்லவா எனவே நாமும் ஆபத்து காலங்களில் அவரையே நம்பி வாழ உறுதியாக இருப்போமா